ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செடியை பற்றி பார்க்க போகிறோம். நான் வந்து ஏற்கனவே மஞ்சள் அறுவடை செஞ்ச வீடியோ போட்டிருந்தேன். அப்போ சொல்லியிருந்தேன் நான் வந்து புதுசாக பாட்டு வாங்கியிருக்கேன், அதில் வைக்க போகிறேன்னு. ஸோ இது வந்து மஞ்சள் செடிக்காக வாங்கின பாட்டு. ஸோ அதில் வந்து மஞ்சள் செடி நட்டு வச்சுருக்கேன். வச்சுருந்துட்டு செடி அடுத்து மஞ்சள் செடி வளர்றதண்டிக்கும் நம்ம வேறு ஏதாவது செடி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா வாங்கிட்டு இருந்ததை நட்டு வச்சுருந்தேன். ஸோ ஏற்கனவே ஒரு தடவை புதினா வந்து பறிச்சிட்டேன். இது ரெண்டாவது வளர்ந்துட்டு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அதுக்கு உங்களை பார்த்திங்கன்னா மஞ்சள் செடி வந்து வளர்ந்து வந்துருச்சு. பாருங்கள், இதுதான் மஞ்சள் செடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டும் ஒன்று வந்து வச்சுருந்தேன். இது வந்து இந்த செடி வந்து மணி பிளான்ட்டுக்கும் மஞ்சள் கொண்டி தான் வந்து நான் வந்து வச்சுருந்தேன். சரி, மணி பிளான்ட்டும் இப்போ தான் வந்து துளுத்து வந்துட்டுருக்கு. மணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா இப்போ தான் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் வந்தது புறமே இந்த புதினாவும் வந்துடுச்சு. ஸோ என்னென்னா நான் எதுக்காக இந்த செடி காட்டினேன், ஸோ நான் எதுக்காக வந்தேன்னா அந்த மஞ்சள் செடிக்காகவும் மணி பிளான்ட்டுக்காண்டி தான் வாங்கினேன். சும்மா எக்ஸ்ட்ரா நட்டு வச்ச செடிகள்லேயும் நிறையா வளர்ந்துட்டு வந்துருச்சு. அதைத்தான் காமிக்கலான்னு தான் இது எடுத்தேன். ஸோ இது புதினாவா. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பாவக்காய் விதை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பாவக்காய் விதையை வந்து நட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அதுலேயும் பார்த்திங்கன்னா பாவக்காய் வந்து செடி வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பார்த்திங்களா, இதெல்லாம் பாவக்காய், பாவக்காய் இலை, பாவக்காய் கொடி மாதிரி வந்துடுச்சு. கீழே தான் படர்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மேலே ஏற்றி விட்டேன். இங்கே வரைக்கும் வந்து வந்திருக்கு, மேலே வரைக்கும் வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா இதுலேயே சூப்பராக வந்து காய் வந்து வந்துடுச்சு. பாருங்கள் பாவக்காய் காய் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறையா காய் வந்திருக்கு. இங்கே ஒரு காய். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன காய் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு காய். எல்லாமே பெருசாக வந்துட்டுருக்கு. இது ரொம்ப பெருசாக வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஏற்கனவே முளைச்ச ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதுலேயே இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சின்னதுலேயும் இங்கினக்குள்ளேயே ஒரு சின்னதுலேயும் ரெண்டு காய் வந்து பழுத்து இந்த சைஸ்லேயும் அப்படியே பழுத்து கீழே விழுந்துச்சு. இதுவுமே பழுத்துட்டு தான் வருது. இங்கே கீழே இருக்கிற காய்கள் மட்டும்தான் வந்து பெருசாக வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமானது வந்து கரும்பு. இதுலேயே தான் கரும்பு செடியும் வருது. பாருங்கள், ஆக்சுவலி கரும்பு வந்து எங்களுக்கு வந்து இது இல்லை. சும்மா வந்து கரும்பு செடி அப்படியே நட்டு வச்சா வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. பொங்கல் அப்போ தான் சரி சாப்பிட்டுட்டு அந்த முனி கரும்பை வந்து அந்த மொழியோட வெட்டி வச்சோம். பார்த்திங்கன்னா இந்த எங்களுக்குள்ள நட்டு வச்சுருக்கோம். அதோட வந்து சைடில் மொழியிலேருந்து வளர்ந்துட்டு வந்துருச்சு. இந்த ஒரு சின்ன திட்டிக்குள்ளே நான் வந்து இத்தனை செடி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ இதில் வந்து உரம் நான் என்னென்ன போடுறேன்னா டெய்லி காய்கறி நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த காய்கறி பீல், வெங்காயத்தொளி எல்லாமே என்னென்ன வருதோ எல்லாத்தையுமே மிக்சியில் அடித்து நான் வந்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஊற்றிடுவேன். ஸோ அதுதான் வந்து எல்லா செடிக்குமே ஊற்றுவேன். அதுதான் வந்து இதோட உரமேவும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு செடி இருக்குது. இது வந்து என்ன செடின்னா ஊட்டியிலேருந்து நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலில் இந்த செடியில் வந்து பூவாக இருந்துச்சு. பூ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு பூவோட அப்படி காம்போட பறிச்சுட்டு வந்தேன். வீட்டுக்கு வர வரைக்குமே நல்லா இருந்துச்சு அந்த பூ காம்பு. இது அப்படியே நட்டு வச்சு பார்க்கலான்ட்டு பூவோடு அப்படியே நட்டு வச்சிட்டேன். அப்புறம் பூவு காஞ்சிருச்சு. இது மட்டும் இலை மட்டும் பச்சையாக இருந்துச்சு. சரி பார்ப்போம் வருதா அப்படின்னு பார்ப்போன்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இலை இவ்வளோ தூரம் இப்போ நிறையா இலை விட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. சரி ஓகே, இதுவும் வளர்ந்து வந்துடும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன். இந்த ஒரு செடியில் இவ்வளோ இது தாங்குமா அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ பாவக்காய் கொஞ்ச நாள் தான், அதோடய இது முடிஞ்சோடனே அதையும் எடுத்து போட்டுருவேன். அதே மாதிரி புதினாவும் கொஞ்ச காலத்துக்கு தான், அதனால் அதையும் எடுத்து போட்டுருவேன். இதில் நிரந்தரமாக இருக்க போகிறது என்னென்னா மஞ்சள், மணி பிளான்ட்டு, இந்த கரும்பு, இதுதான் வந்து நிரந்தரமாக இருக்கும். மற்றது புறத்தையும் நான் எடுத்துருவேன்.
கரும்புமே நான் வந்து வேறு தொட்டியில் மாற்றலான்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி கேட்டுக்கணும், கரும்பு இப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சு வேறு தொட்டியில் வருமா அப்படிங்கிறத வந்து கேட்டுட்டு அப்புறமா தான் நான் மாற்ற போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய இடத்துல தொட்டின்னு சொல்கிறதுக்கு பதிலாக செடி செடின்னு சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஃபில்லிங் மிஸ்டேக் வந்துருச்சு, சாரி. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் நம்ம வந்து பிரம்மா செடி, பிரம்மா பூ நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். அந்த பிரம்மா பூ செடியோட இலை இந்த பார்த்திங்கன்னா, இதான் நம்ம பழைய இலை பழுத்துருச்சு. இதை நான் வந்து தொட்டியில் மாற்றுவேன்னு சொன்னேன் இல்லையா, தொட்டியில் மாற்றிருக்கேன். தொட்டியில் மாற்றினதுக்கப்புறம் இந்த இலையெல்லாம் விட்டுருக்கு, நிறைய இலை விட்டுருக்கு, நிறைய இலை விட்டுருக்கு. பிரம்மா செடி இதில் எதுவும் வைக்கல, இந்த ஒரு செடி தான் வச்சுருக்கேன், பிரம்மா செடி தான் வச்சுருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற பப்பாளி மரம். எல்லா வீட்லேயும் தான் பப்பாளி மரம் இருக்கும், ஏன்னா அவங்க அதிசயமாக இருக்காங்கன்னா அதிசயம்லாம் இல்லை, நான் வச்ச பப்பாளி மரத்துலேயே இந்த மரத்தில் மட்டும்தான் எனக்கு வந்து இப்போ வந்து பூ பூத்து காய் வச்சுருக்கு. அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் ஃபுல்லாகவே காய், பல்காய், மேலே பார்த்திங்கன்னா ஒரு பூ இருக்கும், எல்லாமே இப்போ பல்காய் வந்து வச்சிருச்சு. இந்த பப்பாளிக்கு பக்கத்துலேயே கீழே சப்போட்டா கன்று ஒன்று நட்டு வச்சுருக்கேன், கொய்யா கன்று ஒன்று நட்டு வச்சுருக்கேன். ரெண்டுமே நல்லா வந்துட்டுருக்கு. நாங்கள் வந்து நெக்ஸ்ட் மந்த்து வந்து வீடு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னே இந்த பப்பாளி காய் வந்து பழுத்துருச்சுன்னா நல்லா சாப்பிட்டுட்டு வீடை ஷிஃப்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.